அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபது இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டில நம்ம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அண்ட் இப்பதான் கொஞ்சமா நார்மல் லைஃப் குள்ள இருக்கோம் ஆயிட்டிருக்கும் இதுல இன்றைக்கு பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்குது இந்த பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுது யாரெல்லாம் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கறத நமக்காக ரொம்பவே அழகா துல்லியமா சொல்வதற்காக நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்காங்க ஜோதிஷ கலா ரத்ன திரு மகேஷ் ஐயர் அவர்கள் நங்கநல்லூர் டாக்டர் திரு பஞ்சநாதன் ஐயா அவர்கள் திரு விஜய் சேது நாராயணன் ஐயா அவர்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் உங்க அனைவருக்குமே நன் உங்கள் அனைவருக்குமே வணக்கம் ஸோ இப்போ முதல்ல ஐயா நீங்க சொல்லுங்க இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னா என்ன ஜென்ரலான உங்களுடைய கருத்து திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோஹரா பொதுவாக ஒன்பது கிரகங்கள் நம்ம பார்த்துருப்போம் அதில் ஏழு கிரகங்கள் ஒன்று அந்த ஏழில் சந்திரன் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா துணை கிரகம்னு சொல்லுவாங்க அதாவது சூரியனுடைய ஒழியை வாங்கக்கூடியது அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ராகு கேது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் பூமி இந்த ரெண்டுக்கும் இடையில விழுகக்கூடிய நிழல் கிரகம்னு பேர் இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் சாயான்னு சொல்லுவாங்க இது கிரகங்கள் கிடையாது சாயா எல்லோரும் கேட்கறது சார் நிழலுக்கு போய் இவ்வளோ மதிப்பு இருக்கான்னு கேட்டாங்க நம்ம உருவம் இருந்ததுன்னா நிழல் இருக்கும் உருவம் இல்லாத நிழலை கண்டால் நம்ம பயப்படுவோம் இப்போ படாரில் ஒரு நிழல் இப்படி போயிடுத்துன்னா சட்டுன்னு எல்லாரும் என்னப்பா நிழல் போகுதே அப்படிங்கிறது அந்த உணர்வை கொடுக்கக்கூடியது ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு கோபம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு அதே போன்று அந்த உணர்வை பிரதிபலிக்கக்கூடியது தான் ராகு கேது இன்னும் ஜோதிட டேர்ம்ஸில் இதை நான் சொல்கிறேன் ஒரு கிரகம் தன்னுடைய வேலையை மட்டும்தான் செய்யும் ஆனால் கேது என்பது தன் வேலை மட்டுமல்லாது பிறருடைய வேலையும் எடுத்து செய்யக்கூடியது பிறருடைய வேலைன்னா பின்னுடைய கிரகத்துடைய வேலையை எடுத்து செய்யும் அந்த கிரகத்தை எந்த கிரகம் பார்வையிடுறதோ அந்த வேலையை அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த வேலையை இது போன்று பல்வேறு வேலைகள் நீங்கள் கேட்டிருக்கலாம் சில பேர் பார்த்துட்டேன்னா ஒரு நிமிஷம் சிரிப்பா அடுத்த நிமிஷம் அழுவா திருப்பி கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டேன்னா கோவப்படுவா இந்த உணர்வுகளுக்கு மாற்றி 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 தரக்கூடியது தான் ராகு கேது இதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது சனி பயிற்சி எடுத்துப்போம் குரு பயிற்சி எடுத்துப்போம் அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ராகு கேது பயிற்சி எடுத்துப்போம் ஏன் மற்ற கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகலையா என்ன ஏன் இந்த கிரகங்களுக்கு பயிற்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா இந்த கிரகங்கள் தான் லாங் பீரியடுன்னு சொல்லுவாங்க அதாவது சனி அப்படிங்கிறது இரண்டரை வருஷத்துக்கு ஒருக்காகவும் குரு அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா ஒரு வருடத்துக்கு ஒருக்காகவும் அடுத்தது பார்த்துட்டோம்னா ராகு கேது அப்படிங்கிறது ஒன்றரை வருடத்துக்கு ஒருக்காகவும் எடுக்கப்படும் ஒரு மனுஷர் நேராக நடந்தான் அப்படின்னு சொன்னால் சரியான வழிக்கு போவான் ஒரு மனிதர் பின்னோக்கி நடந்தான் அப்படின்னு சொன்னால் அப்போ என்னதுன்னா அது சரியான வழி இல்லை அப்போ ஒரு கிரகங்கள் வந்து அனுபவத்தை கொடுக்கறது பாடத்தை கொடுக்கறது இதுதான்டா வாழ்க்கைன்னு கொடுக்கக்கூடியது இது அத்தனையும் சேர்ந்து ராகு கேது நமக்கு கொடுக்கப்படுறது ராகு அகோர காரகன்னு சொல்லுவாங்க கேது ஞான காரகன்னு சொல்லுவாங்க ஞானம் என்பது அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது பட்டு தெளியும் போது ஞானம் என்பது வரும் அதனால தான் ராகு கேது பயிற்சிக்கு அவ்வளவு பிரதானமா இருக்கப்படுகிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு ஓகே ரொம்ப நன்றி ஐயா முக்கியமாக உங்களுடைய இந்த டெய்லி ஆன்மீக தகவல் ஸோ அதுக்குன்னே நான் வந்து ரொம்ப ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் நன்றி ஐயா நீங்க சொல்லுங்க இப்ப சிலர் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ராகுகேது பெயர்ச்சின்றாங்க சிலர் வந்து மந்த் எண்ட்ல சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதாவது தொடங்கணும்னா நவக்கிரகங்களை முதல்ல நம்ம வழிபடணும் விட முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்தன் உளமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அதாவது இந்த நவக்கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட நவக்கிரகங்கள்னு சொன்னாலும் ஐந்து கிரகங்கள் தான் அதில் வந்து கிரகங்கள்னு எடுத்துக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு பகவான் சுக்கர பகவான் சனி பகவானை தான் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சூரியனையும் சந்திரனையும் ஒழிக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்ப ராகு கேதுவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா இரண்டுமே வந்து அந்த சாயா கிரகங்கள் இதுல இந்த ராகு வேறு கேது வேறு இல்லை ராகு தலை அப்படின்னு சொன்னா கேது வால் ஒன்னு வடதுருவம் சொன்னா இன்னொன்று துருவம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசை மண்ணாசை பேராசை இதெல்லாம் ராகு அந்த ஆசையை நிறைய தூண்டி விடுவார் அதே மாதிரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையே வேண்டாம் எனக்கு நான் சன்னியாசம் போக கூட தயார் இந்த உலகத்து உறவுகள் எல்லாம் போலியானவர்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டக்கூடியதெல்லாம் கேது அப்போ இந்த மூன்று விஷயங்கள் பேசுகிற போது குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதை பார்க்கக்கூடிய இடங்களையெல்லாம் குரு பகவான் புனிதப்படுத்துவார் இல்லை சனி பகவானுடைய இது பேசுகிறோம் எல்லாரும் பயப்படுறாங்க சனி பயிற்சி அப்படின்னா சனி பகவான் எப்படின்னா தான் இருக்கக்கூடிய இடத்தை அந்த இடத்துல என்ன குறை இருக்கோ அந்த இடத்துல அந்த குறையை சுட்டி காட்டி நம்மை திருத்துவதற்கு அவர் முயற்சி செய்வார் ராகுவும் கேதுவும் நம்மளுடைய கர்மங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அறிவியல டிஎன்ஏன்னு சொல்றாங்க நம்மளுடைய பரம்பரையாக நாம் செய்த பாவங்கள் அந்த பாவங்களுக்கு தண்டனைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் ஒருவர் சிரித்து பேசி மயக்கி கொடுக்கிறார் ஒருவர் வாழ்க்கை போலியானது என்று நமக்கு சொல்லி கொடுக்கிறார் இதுதான் ராகு கேதுவுடைய அமைப்பு இதுல நீங்க கேட்ட கேள்வி பஞ்சாங்கங்கள்ல வந்து வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இருக்கு அந்த பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் தான் பல்வேறு வகையான சிந்தனைகள் ஒருவர் வந்து இப்போ செப்டம்பர் ஒன்னாம் தேதிங்கிறதும் இருபத்தி மூன்றாம் தேதிங்கிறதும் இந்த பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் வரக்கூடியதுதான் எப்படி இருந்தாலும் ராகுகே பயிற்சி அந்த அடிப்படையில் பார்க்க நன்றி ஐயா ஐயா நீங்க சொல்லுங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நம்ம பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஜெனரலா இந்த பலன்கள் எப்படி இருக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த புதிய தொலைக்காட்சிக்கு பணிவார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக வந்து முன்னாடியே நம்ம அடிக்கடி நிகழ்ச்சிகளில் சொல்கிற மாதிரி தான் இப்போ நம்ம மூணாவது வீடு காலபுருஷ தத்துவத்தப்படி மிதனத்துலேருந்து ரிஷபத்துக்கு வரும் பொழுது இப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் வந்து இந்த கொரோனா டயத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் அன்பர்களே இப்போ இதுலேருந்து டெஃபினட்டாக விடிவடைவோம் படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும் இப்போ பணமே இல்லாத சூழ்நிலைகள் இருந்து ஒரு லக்கே இல்லாத தன்மை எல்லாருக்குமே இது யார் என்னன்றதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே கஷ்டப்படுறோங்கிறது தான் யதார்த்த உண்மை இந்த துறை அந்த துறை எந்த துறையாக இருந்தாலும் கஷ்டப்படுறோங்கிறது நடந்துட்டுருக்கு பட் அதுக்கு நிறைய அதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதை நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன் ஏன்னால் இதில் நிறைய ஜோதிட அறிஞர்கள் வந்து எல்லாருக்கும் சொன்னால் என்ன சொன்னாங்க டிசம்பர் மாதம் ஆறு கிரகங்கள் வருது ஆறு கிரக சேர்க்கைகள் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க வழிபாடுகள் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க பட் அதை வந்து நம்ம வெளியே ஹைலைட் பண்ண விட்டுட்டோங்கிறது தான் ஒரு வருத்தம் பட் அடுத்த விஷயங்கள் இப்போ நடக்க போகிற விஷயங்கள்ல என்ன நடக்கும் டெஃபனட்டாக கொரோனாவை விட்டு நம்ம வெளியே வருவோம் அதே போல் நல்ல ஒரு வாழ்க்கைகள் இருக்கும் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட தன்மை வந்து நல்லதாக நடக்கும் ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஆண் கற்றால் அவனோட போச்சும்பாங்க ஒரு இதில் பெண் கற்றால் ஆச்சுன்னு சொல்கிற மாதிரி அந்த பெண்ணோட ஆதிபத்தியம் வந்து நல்லாயிருக்கும் இது எல்லா வகையிலையும் அதே போல் நீர்நிலைகள் சம்மந்தமாகவும் அதே போல் ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு சில நிறுவனங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையாக இருக்கட்டும் அதே மாதிரி இன்றைக்கி சொல்லப்போனால் வெளி வெளி வெளிநாடுகள் அதில் வரக்கூடிய அச்சுறுத்தல்களாக இருக்கட்டும் அதே போல் இது வந்து இந்தியா வந்து திருப்பியும் நமக்கு வந்தாலும் வந்து அதை ஜெயிச்சு காட்டும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தேன்னா இந்த விஷயத்தில் நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் இப்போ சார் பஞ்சநாதன் சார் மதிப்பு இருக்கூடிய பஞ்சநாதன் சார் பாடின மாதிரி கோளாறு பதிகங்களை படிச்சுட்டே வரும்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அவ ஆற்றில் இருக்கக்கூடிய பெண்களை சந்தோஷமாக வச்சுட்டு வர்ற குடும்பங்கள் எல்லாத்துக்குமே அதே மாதிரி பெண்களோட மதிப்பு கொடுத்து வாழக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி அதே போல் சார் சொன்ன மாதிரி கர்மாஸ் இது கர்மிக் பிளானெட் அதனால் என்ன கொண்டு வந்தோம் இன்னும் ஒன்றும் கொண்டு போக மாட்டோம் அன்பர்களே அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ தான தர்மங்கள் செய்ய செய்ய பிராரப்த கர்மான்னு பிரிவா சொல்லுவாள் அப்போ இந்த பிராரப்த கர்மா வந்து இந்த நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கை தான் இந்த இதில் நம்ம எவ்வளோ புண்ணியங்கள் செய்கிறோமோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டாக இருக்கும் அது வந்து ஏன்னா சுக்ரனோட வீட்டுக்கு வர்றது அவர் அசுரகுரு இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தான் அங்கே போறார் அதே போல் செவ்வாய் வீட்டுக்கு கேது போகிறார் அப்படிங்கும்போது இதில் உச்ச நீச்ச வீடுகள் இருக்கு இல்லைங்கிறது கான்ட்ரடிக்டரியா போகும் பட் இருந்தாலும் பட் போகும்பொழுது இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்துலேயும் நம்ம கேது வரும்பொழுது எட்டாம் ஸ்தானத்தில் வரும்போது அதாவது தெய்வீகமாகவும் ஆன்மீகமாகவும் மெடிடேஷன் சம்பந்தமாகவும் அவாவா குலதெய்வத்தை வழிபட்டுட்டும் தான தர்மங்கள் செஞ்சுட்டும் நம்ம வரும்பொழுது கண்டிப்பாக இந்தியா நம்ம சொ நினைக்கிற மாதிரி பெரிய லெவலில் வல்லரசுகளை கூட பெரிய லெவலில் வளர்கிறதுக்காக மத்தியில் இருக்கக்கூடியவங்களும் சரி அரசாட்சி பண்ணக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய பேர் வந்து இந்தியா நல்ல இடத்துலையும் கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக உலகம் முழுதும் வருங்கிறது தான் நன்றி ஐயா நன்றி ஐயா நீங்க சொல்லுங்க உங்களுடைய பார்த்தீங்கன்னா நிறைய பரிகார பலன்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படி இந்த ராகு கேது பயிற்சியில பொதுவான பரிகார பலன்கள் என்ன பொதுவாகவே ஒரு கிரகம் வந்து ஆகாத இடத்துல இருந்ததுனாலோ அல்லது தோதான இடத்துல இல்லாமல் நமக்கு பாதகமா இருந்ததுனாலோ அதுக்கு பரிகாரம் தேவை கண்டிப்பாக இந்த ராகு பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் வந்து குறிப்பிட்ட ஐந்து ராசியில் ராகுபகவான் இருக்கும் பொழுது அவரே ராஜ தாண்டவமாடி நல்லது பண்ண வேண்டிய விதியில் இருக்கார் அதனால் பரிகாரம் அப்படிங்கிறது கிரக பயிற்சியானதுக்கு அப்புறம் இன்னைக்கு பண்றதை விட இதுவரைக்கும் வாழ்ந்தில் வாழ்க்கையில் வந்து நல்ல முறையில் வாழ்ந்த ஒவ்வொரு மனுஷாலுக்கும் நிச்சயமான உபகாரம் கிடைக்கக்கூடிய அப்ப அமைப்பில் தான் மிகப்பெரிய அமைப்போடு அதாவது ராஜயோகத்தோடு பகவான் ரிஷபராசிக்கு வந்திருக்காரு நான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க ஆ மேடம் எருது சுரா நண்டுகண்ணி இவ்வைந்திரத்தில் கருணாக வீட்டிற்கு பூமேடை படத்துல ராஜயோகம் சொல்லிடுது கெட்டவனாக இருந்தால் கூட அவருக்கும் வந்து ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த பகவான் வந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்காரு இந்த பகவானும் கேது பகவானும் பொதுவாகவே ராகு போல கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இந்த ராகுபவன் வந்து மேசராசியிலோ ரிசபத்திலேயோ கடகத்திலேயோ இருக்கும் பொழுது நிச்சயமான ஒரு வெற்றியை நிச்சயமான ஒரு வீரியத்தை ஒருத்தர் தரையில் நடந்து போனார் ஆச்சரியப்பட மாட்டோம் தரையில் நடந்து போகிற அந்த மனுஷன் வந்து கைத்தில் நடந்து போனார்னா எல்லோருமே ஆச்சரியமாக பார்ப்போம் அண்ணாந்து பார்ப்போம் அந்த மாதிரி நம்மளை எல்லாம் வந்து கடந்த காலங்களில் வந்து அதாவது கூணி குறுகி சிரமப்படுத்தி கொடுத்துட்டு சீரான ஒரு வாழ்க்கையை மேலான ஒரு வாழ்க்கையை மிக மிக திட்டமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ராகு பயிற்சி ஆகியிருக்கார் அதனால் வந்து இந்த ராசிக்கு நல்லது நடக்குது இந்த ராசிக்கு எடுதல் வந்து யாரும் பயப்பட வேண்டாங்க இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் ஒய்யாரமாக உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி கூட ஓரளவாவது நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லா மனுஷாலையும் வாட்டி வதச்சி திருத்த வச்சு இன்றைக்கி வந்து வருத்தமில்லாத வாழ்க்கையை கொடுக்கறாரு வர்றாருங்க பொருத்தமா எவ்வளவு கார் இருந்தால் பத்து கார் பதினஞ்சு கார் இருந்துட்டு இருக்கலாம் அளவா ஒரு கார் போதும் ஆடம்பரம் அப்படிங்கிற இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மனசாலுக்கு உணர்த்த வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய மூன்று வருஷத்துக்கு பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய இந்த நிழல் கிரகங்கள் சாயா கிரகமாகவும் சர்ப கிரகமாகவும் விளங்கக்கூடிய இந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிசர்வராசிக்கு வந்திருக்காரு அடுத்து இதே ராகுபவன் வந்து மேசராசிக்கு வர போறாரு அதுவும் நல்லதுதான் இந்த மூன்று வருஷத்துல வீட்டுக்கும் நாட்டுக்கும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் ராகு பயிற்சியா இருக்காரு கேது பகவானும் ஞானகாரகன் கேது பகவான் நிறைய விஷயங்கள் நமக்கு புதுச்சிட்டாரு வாழ்க்கைன்னா என்ன துன்பம்னா என்ன கஷ்டம்னா என்ன ஆடம்பரம்னா என்ன சாப்பாடு இல்லாமல் விரதம் இருந்து நம்ம கஷ்டப்படுறத விட உண்மையாலுமே சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தால் எந்த மாதிரி இருக்கும் வறுமை அப்படிங்கிற செய்தியெல்லாம் புரிய வச்சுட்டாரு அதனால் வீட்டில் நடக்கிற சண்டைக்கும் நாட்டில் நடக்கிற சண்டைக்கும் காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய இந்த ராகு பகவானும் கேது பகவானும் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்க வேண்டிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்காரு தயவு செய்து யாரும் பயப்பட வேண்டாங்க அடிப்படை ஜாதகத்தில் உங்களுக்கு ராகு திசை அந்த ராகு சர்பதோஷம் இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட அது கூட வந்து உங்களுக்கு ஓரளவு தணிக்கக்கூடிய விளங்கக்கூடிய சொல்லுவாங்க இல்லையா எனக்கு சர்பதோஷம் வந்தது திருமணமாகலை கலசர தோஷம் வந்தது திருமணமாகல அந்த தோஷங்களையெல்லாம் அடியோடு விலக்கி சந்தோஷத்தோடு சந்தோஷ கதியோடு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் திருமணத்து கூட வந்து தேவையில்லாத சக்திக்கு மேல தகுதிக்கு மேல ஆடம்பரம் பண்றத விட அமைதியாக அதை கடந்த காலங்களை பாருங்களேன் இந்த ஆடம்பர செலவு பண்ணி வாழ்ந்த திருமணத்தை விட சாதாரணமாக பண்ணக்கூடிய திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்து காட்டியிருக்காங்க அதுக்காக ஆடபரமா வா திருமணம் மண்ணுங்க வாழ முடியும்னு சொல்ல முடியாது அதை விட சாதாரணமாக திருமணம் பண்ணவங்க கூட வாழ்க்கையில் திருமணம்ங்கிற அந்த ஒரு நாள் மட்டும் பெருசு கிடையாதுங்க அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில் இல்லாத வாழ்க்கை தான் நல்ல திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய ஞான காரகன் கேது பகவான் ராசியில் இருக்கிறதுனால நல்ல விஷயத்தில் நல்ல போதனையோடு நல்ல சாதனைகளை நன்மையோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துட்ருப்பார் வீடு தேடி வில்லங்க வந்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் வீடு தேடி வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வகையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் தொகை தொகையாக இந்த ராகுபவனும் கேதுபவனும் பயிற்சியாக இருக்காங்க இந்த பயிற்சி நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்கும் நான் சுருக்கமாக சொல்கிறது காசு பணம் அல்லது வேறு ஆடம்பரம் இதெல்லாம் வேண்டியதில்லை இப்போதைக்கு வந்து நிம்மதியாக இருந்த போகுதுன்னு எல்லாமே நினச்சிட்டு இருக்கிறோம் கடந்த காலங்களில் பட்ட கரோனா கஷ்டத்தில் அந்த கரோனா கொடுமையிலிருந்து மீன் இருந்தாலே போது எல்லாருக்கும் நல்லது தானே அந்த எல்லோருக்கும் நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு வல்லவராக தான் இந்த ராகுபவனும் கேதுபவனும் பயிற்சியாக இருக்காங்க இந்த ராகு கேது பயிற்சி வந்து அரசியலாக இருந்தாலும் சரி தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆடம்பரமாக இருந்தாலும் சரி அயல்நாட்டு பயணமாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலுமே வந்து ஏக பொருத்தமாக அதாவது ஏகாந்த பொழுதும் சொல்லுவாங்க இல்லையா வாழ்க்கையில் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நியாயமாக திடமாக உறுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பயிற்சி சென்று இப்போ முதல் ராசியான மேஷ ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐயா நீங்கள் சொல்லுங்க மேஷ ராசி அதாவது முதல் ராசி இந்த ராசி செவ்வாயோட ராசி எப்போவுமே செவ்வாய் கதிபதி முருகப்பெருமான் பாருங்க வரமாக கிடைச்சது மேஷ ராசி இப்போ மேஷ ராசி அப்படின்னு பொழுது இத்தனை நாள் பார்த்துட்டோம்னா மிதுனத்தில் ராகு பகவான் இருந்து அவங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்திருக்கு அடுத்தது கேது பார்த்துட்டேன்னா எட்டாம் இடத்திற்கு வந்திருக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறதும் அதுவும் செவ்வாயோடைய வீடே வந்திருக்கு ஆக எப்படி இருக்கும் பொதுவாக என்னுடைய கணிப்பு என்னுடைய சில விஷயங்கள் பார்த்துட்டாள்ன்னா அதுவும் அகஸ்தியர்லேருந்து கௌசிக நாடி போன்ற பல்வேறு நாடி தத்துவங்களும் சரி பல்வேறு ஜோதிஷ சாஸ்திரங்களும் சரி கோச்சார கிரகங்களை அதாவது அவங்க பிறந்த கிரகங்களை கோச்சார கிரகங்கள் பிறந்த கிரகங்கள்லேருந்து கோச்சார கிரகங்கள் ராகு கேது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டாலே அவளுக்கு ஒரு சில உபாதைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேஷராசி என்பர்கள் நிறைய பார்த்துட்டேன்னா நல்லா இருக்குது நல்ல முன்னேற்றம் இருக்கு இப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை முதல்ல அவங்க பார்த்துக்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா கோச்சார பிரகாரம் இந்த ராகு வந்து இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம்னு பேர் முதல்ல வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு வருமானம் இருந்தால் தான் சார் இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் டெய்லி பலன்கள் சொல்லும் போது நிறையா பேர் கேட்குறா அப்போ அந்த ராகு நன்னா இருந்தால் தான் அவளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு சரி ராகு நன்னா இருக்கணுமா இல்லை எதிர்மறையாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு இரண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அவங்க ஒரு விஷயத்தை பத்து முறை முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேர் கண்டிப்பாக பண விஷயங்களில் சார் நான் கொடுத்து விட்டேன் இதை இந்த பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வருமா இந்த வருஷம் எனக்கு பணம் நன்னா வருமா இந்த எதிர்பார்ப்புலேயே ஆரம்பிக்குது பாருங்களேன் அப்போது இந்த எதிர்பார்ப்பு என்பது முதல் ஆரம்பம் வருஷா முடிவு வரைக்கும் இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ராகு கே கேது கேது பயிற்சியினுடைய ஆரம்பம் பார்த்துட்டேன்னா அவங்களுக்கு பணத்தை எதிர்பார்த்துடே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குமா சக்சஸ் கிடைக்கும் ஆனால் ஒரு ஹார்டாக அதாவது அதை கஷ்டப்பட்டு டிஃபிகல்டிஸ் இருந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அவங்களுக்கு கொடுப்பாங்க கேது யார் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இவா நல்லா வாழை கெட்ட வாங்கிட்டா நல்லா பேசி காசை வாங்கிவிட்டாடா நல்லா தான் பேசின்னு இருந்தா கூட வேலை செஞ்சு நம்ம பாரு தெரியாம எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன் இந்த மாதிரி சொல்றது அனுபவத்தை கேது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இரண்டாம் இடம் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அதாவது சுக்கரன் என்பது இந்த ராகுவுக்கு பின்னாடி அந்த வீடு பார்த்துட்டேன்னா ரிஷபம்ங்கிறது சுக்கரனுடைய வீடு சுக்கரன் செல்வத்தை கொடுக்கக்கூடியது திருமணத்தை கொடுக்கக்கூடியது பணத்தை சேமிக்கக்கூடியது அடுத்தது பார்த்துட்டு நம்ம வாகனங்கள் வாங்கிறது சௌகரியமாக இருக்கக்கூடியது அதில் ராகு பிரயாணம் பண்ணும்பொழுது இதெல்லாம் அமையும் ஆனால் இதுக்கெல்லாம் நீ முழுமையாக உழைக்க வேண்டும் முழுமையாக உன்னுடைய எஃபோர்ட்டை போட வேண்டும் சும்மா சாதாரணமாக கிடச்சிருது அப்படின்னா நிச்சயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது உங்களுடைய பிரச்சனைக்கு இன்னொருத்தரை அதாவது இன்னொருத்தரை சேர்த்துண்டு எனக்கு ஹெல்ப்புக்கு பண்ணு இதை பண்ணு அப்படிங்கிற ஒரு என் தன்மைகள் எனக்கு தோன்றது ஏன் தோன்றது அப்படின்னா சரியாக அந்த கிரக நிலைகள் அதுக்கு காரணமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது ராகு ஃபஸ்ட்டு என்ட்ராகிறதே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் செவ்வாயுடைய ஆதிபத்தியத்தில் என்ட்ரு ஆறுது அப்படி இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகும் கோபமாகும் இந்த விஷயத்தை எடுத்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் சின்ன விஷயங்களுக்கு கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு ஆக மேஷத்துக்கு எப்போ சார் இருக்கும் ராகுக்கு எது எல்லோரும் நல்லாயிருக்கு நல்லா இருக்குங்க எப்போ சார் நல்லாயிருக்கும் அப்படின்னா டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு சந்தோஷமான காரியங்கள் நிறையா உண்டு ஆனால் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக வாழ்க்கை கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் இந்த மேஷத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கணும் கூடாது ஆக மேஷத்துக்கு நல்லாயிருக்கு டிசம்பர் மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கு உழைத்தவர் ஜெயிப்பார் ரொம்ப நன்றி அடுத்தது ரிஷபராசி இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த பலன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி இந்த ராசிக்கு ராகு பகவான் வருவதற்கு பேரே ஜோதிட சாஸ்திரத்தில் ராஜயோக ராகு அப்படின்னு சொல்கிறோம் மிதுன ராசியில் ராகு பகவானும் தனுசு ராசியில் கேது பகவானும் இருக்கிற போது அதனால் ஏற்பட்ட பல அல்லல்களை உலகம் பார்த்துருக்கு இந்த ஆன்மீக தலங்கள் கூட மூடியிருந்தது ஏன்னால் குருவுடைய வீட்டில் கேது அமர்ந்து ஆன்மீக தலங்கள் கூட திறக்க முடியாத அளவிற்கு கோயில்கள் கூட திறக்க முடியாத அளவிற்கு ஒரு சூழல் இருந்தது ஆன்மீகவாதிகள் பல பேர் பாதிக்கப்பட்டார்கள் இப்போ அதிலிருந்து ஒரு மாறுபாடு வந்தால் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய தன்மை என்னன்னு பார்க்கணும் அப்போ இவர்களுக்கு வந்து கலைத்துறையிலே ஒரு ஆர்வம் இருக்கும் பொருள் ஈட்டுவதிலே ஆர்வம் இருக்கும் அந்த ஆசைகளை எல்லாம் இந்த பகவான் மிக அதிகப்படுத்துவார் நிறைய காசு சம்பாதிக்கணும் நிறைய கலைத்துறைகளை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் உருவாக்கி தருவார் இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா அள்ளி கொடுப்பார் அள்ளி கொடுத்த பிறகு அவர் சில சோதனைகளை செய்து விடுவார் அதனால நம்ம எப்படி இருக்கணும்னா ரிஷபராசிக்கு பகவான் வருகிற போது நல்ல தனவரவை தருவார் நிறைய நகைகள் வாங்கக்கூடிய பாக்கியத்தை பெண்களுக்கு தருவார் ஆபரணம் சுக்கரன் வந்து ஆபரணத்தை குறிக்கிறது ஆகவே ஆபரணங்கள் நிறைய வாங்கக்கூடிய யோகத்தை பெண்களுக்கு தருவார் அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட அந்த ராகு பயிற்சியுடைய இறுதி வருமான ஒன்றரை வருஷம் முடியற காலகட்டங்களில் சில சோதனைகள் வரலாம் அப்படிங்கறதுனால ரிஷபராசிக்காரர்கள் அதிகமாக ஆசைப்படுவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம் கலைத்துறையை சேர்ந்தவர்களும் முக்கியமாக பார்க்கணும் இப்ப திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வந்து பல மாற்றங்கள் நிகழப்புறது ரிஷபத்துல ராகு பகவான் வருவதனால நிறைய மாற்றங்கள் எப்படின்னா இப்போ வந்து திரை தியேட்டர்கள் நிறைய இருக்கு இந்த சுக்கரன் தான் இதை எல்லாமே குடிக்கிறார் பொழுதுபோக்கு அம்சங்களை ஆகவே தியேட்டர்கள் நிறைய மூடப்படக்கூடிய சூழ்நிலையை வருங்காலத்துல நம்ம பார்க்க போறோம் இந்த திரைப்படங்களே வந்து இப்போ நவீன யுக்தியை பயன்படுத்தி வெளியிடுவதையும் கண்கூடா காண்கிறோம் இன்னும் அது அதிகப்பட போகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் கேது பகவான் என்ன பண்றாருன்னா ஏழாம் இடத்துக்கு போகிறார் இது என்ன செய்கிறதுன்னா கணவன் மனைவி உறவுல ஒரு சின்ன சின்ன ஊடல்கள் இருக்கும் ஊடல்கள் இருக்குமே தவிர அது பிரிவாக இருக்காது கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோனியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ஆக ஒரு நல்ல பொருள் வரவு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் இப்ப இவங்களுக்கு இந்த என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கும் நினைக்கிறாங்க வீட்டுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறாங்க இந்த சூழ்நிலை எல்லாமே நவம்பர் பதினைந்துக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு மாறப்போகுது நல்ல தன வரவு அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது நவம்பர் பதினைந்துக்கு பிறகு அது வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி காவல்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் ஆர்மியில பணியாற்றக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் தங்களுடைய உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கொள்வதும் மிக முக்கியம் இந்த ரிஷபத்தில் ராகு பகவான் வருகிற போது ஜவுளித்துறையில் சில பாதிப்புகள் இருக்கும் அதே மாதிரி அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுடைய ஆதிக்கம் ஓங்கும் பெண்கள் கைகாட்டக்கூடியவர்கள் தான் மிகப்பெரிய நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையே அது உருவாக்கி கொடுக்கலாம் இப்படி ஒரு பல்வேறு சூழ்நிலையில அந்த ரிஷப ராகு என்பது பெண்களுக்குடைய அவர்கள் வாழ்க்கை வசந்தங்களை உருவாக்கி கொடுக்கும் பெண் உரிமைக்காக அவர்கள் நல்லபடி குரல் கொடுக்க வைக்கும் வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை சந்தித்த பெண்களுக்கு ஆறுதலாகவும் ஒரு தைரியமாக குரல் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த ரிஷப ராகு என்பது இருக்க போகுது பொருளாதாரத்தில் மேன்மை அப்படி எல்லா வகையிலும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சியாகத்தான் ரிஷபராசிக்கு இது இருக்க போகுது ரொம்ப நன்றி அடுத்ததான் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கான பலன்கள் சொல்லுங்க மிதுன ராசி அன்பர்கள் இப்போ இப்போ இருந்த உங்களுடைய ராகு வந்து ரெண்டாவது வீட்டுக்கு போனதே முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த காலங்களில் முதல்ல நான் அடிக்கடி நிகழ்ச்சிகளில் சொல்கிற மாதிரி தான் ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கோங்க பார்த்துடேனா தான் உங்களோட ஜனனகால ஜாதகங்கள் பார்த்துட்டே பண்ணிவிட்டு இதோட வழிபாடுகள் எந்த ஒரு ஜோதிடரும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் புதுப்பலன்கள் சொல்கிறோம் அப்படிங்கும்போது இந்த குறிப்புகள் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் வழிபாடுகள் மூலமாக ஜோதிடம் என்பது அனுமானிக்கப்படுகிறது பட் அதை வந்து ஜெயிக்கக்கூடிய சக்தி யார் கொடுக்குறாருன்னா பரம்பொருள் தான் ஜெயிக்க வைப்பார் ஸோ அதுக்குள்ள வழிபாடுகளும் நம்ம சொல்லிக் கொடுக்கும்பொழுது அந்த வழிபா வழிபாடுகளையும் பண்ணிண்டு உங்கள் ஜனநகால ஜாதகத்தையும் பார்த்துக்கும்போது மிக சிறந்த பலன்கள் கண்டிப்பாக ராசிக்கு கிடைக்கும் அப்போது இது என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலீஃப் ஆவிங்க இந்த பீரியடில் வந்து பணம் கொடுத்து ஏமாந்துருந்தாலோ இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரையாவது நம்பி ஏமாந்து போயிருந்தாலோ இல்லைன்னா உங்கள் உங்கள் குடும்பங்களில் பிரச்சனைகள் இருந்து டைவர்ஸ் வரைக்கும் போய் அதில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலோ இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் இப்போ ஒரு விமோச்சனம் கிடைக்கும் ரிலீஃபாக இருப்பீங்க முதல்ல வந்து ரொம்ப ஆகுங்க அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனதானியங்கள் கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது அஷ்டமத்தில் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருங்கிறது உங்களுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் அதை மனசில் வச்சுக்கணும் இந்த டயத்தில் சாகசங்கள் பண்ணக்கூடாது இளவட்ட பய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் வாகனத்தில் கவனமாக போக வேண்டியது இரவு நேரங்களில் கொஞ்சம் கேது பகவான் சில விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கும்போது வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டியது பெண்களுக்கு இது ஒரு சூப்பரான இதாக இருக்கும் குறிப்பாக இந்த உங்களுடைய ஜனநா ஜா ஜாதகத்தில் ரெண்டில் ராகுவும் அதாவது நான் சொல்லக்கூடிய ரிஷபத்தில் ராகுவும் எட்டில் கேதுவும் அதாவது விருச்சிகத்தில் கேதுவும் இருந்தால் அப்படிங்கும் பொழுது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் இருக்கிறது பல ஒரு அறுபது சதவீதம் வேலை செய்யும் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு அடுத்தவங்களுக்கு இப்போ இருக்கிற சந்தோஷத்தினால ஜாமீன் போடுறதோ அதே போல் வந்து அடுத்தவா விஷயத்துக்கு போய் நீங்கள் தலையிடுறதோ இதெல்லாம் வேண்டாம் அப்போ உங்கள் வேலைகள் தடைப்பட்ட விஷயங்கள் கோர்ட் வழக்கு இருக்கா இந்த கோர்ட் வழக்குகள் உங்கள் பேரில் இருந்ததுன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு இது யார் உங்களை ஜெயிக்க வைப்பான்னா பட்டீஸ்வரம் துர்கையம்மன் இந்த பட்டீஸ்வரம் அம்மன் வழிபாடு இப்போ கடவுள் கருணையில் எல்லாம் லாக்டவுன்லாம் இது கோ நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டா தமிழக அரசு அப்படிங்கும் போது நீங்கள் என்ன செய்யலாம்னா இதுலேயே தாந்திரிக ரீதியாக நம்மளோட கணக்குப்படி இது வந்து மாயக்கண்ணாடி தாந்திரிகம்னு பேர் இதில் நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி புது கண்ணாடியாக வாங்கிக்கோங்க அதில் ஒரு சூட்சமம் உண்டு சொல்லிடுறேன் அதையும் அந்த கண்ணாடியை வாங்கிட்டு நார்மல் கண்ணாடி வாங்கிட்டு புது கண்ணாடி வாங்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இன்றைக்கி விட்டுறலாம் உங்களுடைய நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே நீங்கள் பிறந்திருப்பீங்க ஏதோ ஒரு நாளில் அந்த நாளில் எடுத்து வச்சுக்கோங்க ராசி அன்பர்கள் அதில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு உங்கள் ஆற்றுல இருக்கக்கூடிய எந்த திசையில் இருந்தாலும் உங்கள் பூஜை ரூம் இருந்தால் பரவாயில்ல பூஜை ரூமே இல்லைனாலும் பரவாயில்ல சுவாமிக்கு கும்பிடுறதுக்கு திசை முக்கியம் அல்ல ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை வச்சுண்டு டெய்லி மந்திரங்களை துர்காதேவி மந்திரங்களை நீங்கள் சொல்லிகிட்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் அதுவே உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் நிற்கும்பொழுதே உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை அந்த கண்ணாடி கொடுக்குங்கிறது உண்மை இது நீங்கள் செஞ்சு பாருங்க இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அந்த கண்ணாடியை பார்த்து அந்த மந்திரங்கள் ஓம் துர்காதேவியே நம்ம அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் விநாயகரை வழிபட்டுட்டே இருக்கும்போது குலதெய்வத்தையும் வழிபடும் போது கோலாறு பதிகங்களும் படி படிக்கும் பொழுது மாபெரும் வெற்றிகள் மிதனராசி அன்பர்கள் அடைவீர்கள் ரொம்ப நன்றி அடுத்ததாக கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போது கடகராசிக்கு உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்கு பகவான் பயிற்சியாக இருக்காரு பொதுவாகவே கிரகங்கள் வந்து லாப கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பகவானுக்கு வந்துட்டு இருக்குது ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோகம் இருந்தாலும் இந்த லாபம்னு ஒன்று வரும் பொழுது அந்த சோகம் தீரக்கூடிய அமைப்பு இதமாகவே அதாவது எல்லோருத்துக்குமே இயல்பாக இருந்துகிட்ருக்கும் அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த லாபஸ்தானத்தில் வந்து அருமையான அமைப்பில் வந்து பெருமையான வாழ்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகுபகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் அப்போ இந்த ராகு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மதிய நேரத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த ராகு பகவான் கடகராசிக்கு மௌனமாகவே பல மாற்றங்களை செய்யக்கூடிய அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் நிச்சயமாக கொடுப்பார் அவர் வந்து பயிற்சியாகக்கூடிய இடம் வந்து சுக்கரபவனுடைய வீடாக இருக்குது

ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அரசாங்க ரீதியாக வந்து நிறைய அனுகூலம் கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும் அரசியலில் வந்து உங்களுக்கு மேலே பல பழங்கு மேலே உள்ளவங்க உங்களுக்கு வந்து எதிரியாக இருந்தால் கூட அவங்கள வந்து சாதாரண ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துரும் வாழ்க்கை அப்படிங்கிற விட வல்லமை அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கார் ரிஷபராசி அப்படிங்கிறத விட கடக ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எப்படி பார்த்தாலும் லாபத்தை கொடுப்பார் நீங்கள் வந்து உத்தியோகம் போயிட்டு இருந்தீங்கன்னா வந்து கடந்த காலத்தில் உத்தியோகத்தை இழந்திருக்கலாம் உத்தியோகத்தை இழந்துட்டுமே அப்படின்னு வருத்தப்பட்ட நீங்கள் அடுத்த ரெண்டு ஒரு மாதத்தில் வந்து பாருங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுவீங்க

இருக்கிறதுனால நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடியது உடல் ரீதியான வகையில் சேமங்களை கொடுக்கக்கூடியது கடந்த காலங்களில் நிறைய பயந்து பயந்து செஞ்ச காரியம் எல்லாம் இப்போ துணிஞ்சு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது இந்த மாதிரி அபரிதமான அமைப்பில் இருக்காரு ராகு பவன் ராசிக்கு அதே மாதிரி கேது பவன் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு பேர் பயிற்சியாக வர்றாரு ஞானகாரகன் கேது பவன் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா கேதுவை போல கெடுப்பார் ஒரு பழமொழி இருந்துட்டு இருக்கு ஆனால் அந்த கேது பவன் வந்து உங்களுக்கு வரக்கூடிய கெட்டதை மட்டுமே கெடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா விருச்சிக ராசியில் கேது பவன் இருந்து அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெற்றுக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய கெட்டதை மட்டுமே கிடைக்கக்கூடிய அப்பில் கேதுபோவான நிற்பதை வந்து உங்களுக்கு வரக்கூடிய நல்லதை கெடுக்க மாட்டார் உங்களுக்கான நல்லதையும் கெடுக்க மாட்டார் பயப்படாமல் இருக்கலாம் இருந்தாலும் இந்த பிள்ளையை பெற்றவங்க பெண்ணை பெற்றவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பெண்கள் விஷயத்தில் அதாவது தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணும் கட்டுமாக இருக்கிறது நல்லது ஆன்லைனில் படிக்குது வலைதளத்தில் படிக்குது அப்படிங்கிற விட தன்னுடைய வாழ்க்கையில் என்ன படிக்க வேணுங்கிற விஷயத்தை வந்து பண்பாடு படிப்புக்கு மேலே பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு உறுதியாக ஒரு கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை போதிக்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்கும் நல்லா படித்திருக்கிற பிள்ளை அதாவது படிப்பு மேலே பிடிப்பு இல்லாதவங்களுக்கு பிடிப்பு வரும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளைக்கு அந்த படிப்பு மாதிரி பிடிப்பு வராமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் போது உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கலாம் விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா நல்லா வந்துட்டு இருக்கும் எப்படி பார்த்தாலும் லாபஸ்தானம் இருக்கக்கூடிய ராகு பகவான் கடகராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார் இப்போ அடுத்ததாக நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் சார் இவங்களுக்கான இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது சிம்ம ராசி நான் அப்பயே சொன்ன மாதிரி கரெக்டாக செவ்வாய் முருகப்பெருமானோடது வந்தது அடுத்தது பார்த்துட்டோம்னா சூரியன் சூரியன் ஆதிக்க கிரகமாக வரக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் பொதுவாக சிம்ம ராசி அப்படிங்கிறது சரராசின்னு சொல்லுவாங்க சரம்னா நகர்ந்துகிட்டே இருக்கிறது அவளுக்கு வந்து லாக்டவுனில் இருந்தால் கூட ஒரு சமயம் உட்காந்துட்டு எதாவது பண்ணலாமே இதை பண்ணலாமே அதை பண்ணலாமேன்னு ஒரு நூறு ப்ரொஃபைலை வந்து மனசில் வச்சுட்டு இருப்பாங்க கடைசியில் எதுவுமே பண்ணலையே என்ன பண்ணுறதுங்கிற ஒரு யோசனை அவங்களுக்குள்ளே நிறையா இருந்துட்டுருக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாலாம் இடத்தில் கேது பகவான் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இது நாலாம் இடத்துல கேதுவரர் பத்தாம் இடத்துல பார்த்துட்டேன்னா ராகுவரர் முக்கியமாகவே ரெண்டே விஷயம் நான் வாங்கின பெயரை திருப்பி வாங்க வேண்டும் ஒன்று மூணாவது நான் எனக்குண்டான மரியாதையை இன்னும் மேம்படுத்திக்கணும் நான் என்ன பண்ணுறது வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா நல்லா கவனிச்சுக்கோங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பத்து மனிதர்களில் நீங்கள் தனியாக தெரிவிங்க அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் யாரெல்லாம் என்னை கிண்டல் கேடி பேசுகிறாலோ அவள் முன்னாடி நின்று காமிக்கணும்னா அப்படிங்கிற வைராகியம் உங்களுக்குள்ளே ஜாஸ்தி வரும் ஏன் நிறையா பெண்கள் பார்த்துட்டோம்னா நான் யாரையும் டிபெண்டே பண்ணக்கூடாது நானே தனியாக நிற்கணும் நிறையா விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக மனசு இருக்கேன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறையா சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கு ஆனால் சக்ஸஸில் நிறைய ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும் நிறைய தடைகளும் இருக்கும் அந்த தடைகளை தாண்டதுக்கு நமக்கு சொல்லியாக கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ தடைகளை பார்த்து 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 நமக்கு என்ன இந்த இறக்க குணந்தான் மகாபாவம் என்னென்னா பார்த்த உடனே டக்குன்னு இறக்கப்பட்டுருவோம் நம்மளை பற்றி பின்னாடி பேசியிருப்பா முன்னாடி பேசியிருப்பா திருட்டி பேசியிருப்பா அவங்க முன்னாடி பார்த்துட்டா திருப்பி இறங்கி பணம் கொடுக்குற விஷயம் இல்லை கையெழுத்து போடுற விஷயம் சிபாரிசு பண்ணுற விஷயம் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் சிம்ம ராசி என்பர்களுக்கு நான்காம் இடத்தில் கேது தாயாரின் கவனம் தேவை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சி இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு உங்களுடைய டெடிக்கேஷன் முழுமையான அதில் அர்ப்பணிப்பு என்பது தேவை அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா முந்தி இருந்ததோட கௌரவம் ஜாஸ்தியாகும் முந்தி இருந்ததோட என்ன இப்போ பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க உண்டான வாய்ப்புகள் இருக்க அந்த வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய முழுமையான உழைப்பு மட்டும்தான் கை கொடுக்கும் முழுமையான உழைப்பு மட்டும்தான் கை கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ அடுத்ததா நேர்கள் இவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சியில் கன்னிராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார் அவங்களுடைய ஒன்பதாவது ஸ்தானத்திற்கு ராகு பகவான் வரார் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமுடைய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கு அப்படி ராஜயோக ராகுவை சொல்லக்கூடிய முதல்ல அமைப்பு எனக்கு கிடைச்சிது இப்போ அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு செய்தியை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இந்த மூன்றாம் இடத்துல கேது பகவான் வருவதனால என்ன விஷயம்னா இது நாள் வரை மாணவர்களுக்கு கல்வியில தடை நிறைய இருந்தது இந்த ராகு கவிதை பயிற்சி நடக்க ஆரம்பிக்கிற போதே பல மாணவர்களுக்கு எல்லா அரியர்ஸும் கிளியர் அப்படின்னு அரசாங்கமே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது நல்ல ஒரு வெற்றி தான் உங்களுக்கு அது அதனால இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு படிப்புல என்னென்ன தடைகள் இருந்ததோ எல்லாமே விலகிறது இரண்டாவது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து இப்போ இதுவரைக்கும் இருந்த விசா உதாரணமா அமெரிக்க தேசத்திலே இருக்கிறாங்க பலருக்கு இது விசா ப்ராப்ளம் மெல்ல மெல்ல இதில் ஒரு மாற்றம் வருவதை இவர்கள் காண்பார்கள் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுல அந்த படிச்சு பிடிச்சிருக்கேன் நல்ல படிப்பு இருக்கு எனக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமா நிறைய தடை இருக்கிறதை நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதியான வருஷம் எடுத்துக்கலாம் அந்த ராகு கேது பயிற்சி எடுத்துக்கலாம் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நம்மளுடைய நாராயணன் அவர் சொன்ன மாதிரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் எல்லாமே நம்ம பொது பலன்கள் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான ராகு கேது பயிற்சி ரொம்ப நன்றி அடுத்ததாக துலாம் ராசி இவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போது மேம் இப்போ துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அங்கே சனி வந்து உச்சமாறார் மாறார் ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அவளுக்கு இருக்கிறது ராகுவை வச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய குலதெய்வ வழிபாடே தெரியாதவாளுக்கு குலதெய்வ வழிபாடு கிடைக்கும் அதே போல் மறைவான எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் செய்த சில வேலைகள்லேருந்து விடுதலை கிடைக்கும் அதில் வழிபாடுகள் மூலமாக விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ யாரை வழிபடணும் பத்ரகாளியை வழிபடணும் காளியை வழிபடணும் துர்கையை வழிபடணும் ஏன்னா அது ஒரு அருமையான அமைப்பு அதே போல் இவங்க செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா நைட் நேரம் ட்ராவலிங்கிறத விடணும் அதே மாதிரி இப்போ வந்து காசு சம்பாதிக்கிறதுல ஒரு உத்வேகம் வரும் ஒரு தொழில் மாற்றங்கள் இருக்கும் மிகப்பெரிய இடங்களுக்கு முன்னேறுவார் அதே போல் இடம் விட்டு இடம் போகிறது இவாளெல்லாம் வந்து எப்படிடா முன்னேறுவாங்க நினச்சவங்க கூட மிரண்டு போகிற அளவில் கடவுள் வந்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுப்பார் அதே ஆனால் தூங்கணும் நல்லா தூங்கணும் குறிப்பாக இந்த டயத்தில் தூங்காமல் இருக்கிறவாளுக்கு வந்து மனநல ரீதியான பாதிப்புகளை கொடுப்பாங்க அதே போல் வார்த்தையில் வந்து தேன் தழுவன துளாராசி அன்பர்களுக்கு அதாவது கோவப்படக்கூடாது ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது வந்து வரும்பொழுது குடும்பஸ்தானத்தில் பொழுது கோபமே வந்தாலும் சிரிச்சிகிட்டே பேசுகிறது ஏன்னா இது அவங்களுக்கு வராது நியாயம் நேர்மை தர்மம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளாராசி அன்பர்களுக்கு வந்து மிக சிறந்த பலன் கிடைக்கும் மாபெரும் வெற்றி கிடைக்கும் குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நன்றி அடுத்ததா ராசி இவங்களுக்கு இந்த கேது பயிற்சி எப்படி இருக்க போது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு பகவான் பயிற்சியாக வர்றார் அப்போ வந்து இந்த கலசஸ்தானத்துக்கு வரும்போது நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக பிரிவு வரும் அது வந்து சுபப்பிரிவாக தான் இருக்கும் அதாவது வந்து நம்ம சண்டை கட்டிக்கிட்டு இல்லை இருந்து குடும்ப வேண்டாம்னு பிரியின் மாதிரி இல்லாமல் உத்தியோக ரீதியாகவோ அல்லது வந்து வேற ஏதாவது வியாபார ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வெளிநாட்டு பயணம் ரீதியாகவோ ஒரு ஆறு மாதமாவது பிரிவு வரும் அந்த பிரிவு நல்லதாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியான வகையில் வந்து நீங்களே நினைக்காத அளவுக்கு அனுபவம் இல்லாத உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத உங்களுடைய கல்விக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த தொழில் இல்லாமல் வேறு வகையான தொழில் அமையக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இருக்கிற தொழிலை சம்பாரித்து புதிய இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு அதிக அருமையாக இருந்துட்டு இருக்கும் என்ன ஜென்ம ராசியில் வந்து கேட்டு போகான் இருக்கிறதுனால

அல்லது அந்த எதிரிக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட முடியும் எதிரி எந்த அளவுக்கு உங்களை வந்து வந்து மோசமாக பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அவர் வந்து அவரே உங்களை வந்து ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி நிச்சயமாக கொடுக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொத்து சுகம் பிரபலியம் அவருக்கு கிடைக்காம வந்துட்டு இருக்கும் எதிரியை வந்து நீங்கள் வந்து சண்டை போட்டு வார்த்தை பேர் ஜெயிக்க வேண்டியதில்லை அவர் முன்னாடி வாழ்ந்து காட்டினாலே போதும் அவர் தானாக வீழ்ந்து போவாங்கிற ஒரு ஞானத்தை புரியக்கூடிய அளவுக்கு ஞானகாரகன் கேது பகவான் விருச்சியத்தில் இருக்கிறாரு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த பவன் இந்த மாதிரி அதாவது சப்தாமஸ்தானத்தில் இருக்கும்போது சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக கொடுப்பார் நம்ம வந்து ஒரு ஆடம்பரம் பண்ணுறது அதிகாரம் பண்ணுறது பெருமையாக பேசுகிறது நான் ஜெயிச்சிட்டேன் நான் வளர்ந்துட்டேன் நான் பெருமையாக வந்துட்டேன் நான் வாகனம் வாங்கி கார் வாங்கிட்டேன் வெளிநாடு போயிட்டேன்னு பெருமையாக சொல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான முறையில் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்கு அருமையாக பெருமையாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போது தனுர் ராசி என்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு செவ்வாய் வந்தது அடுத்ததுக்கப்புறம் சூரியன் அதுக்கப்புறம் குரு தனுர் ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான் பொதுவாக அந்த ராகு கேது பயிற்சி ஆறாம் இடத்துல ராகு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் இருந்தது அதாவது எப்போவுமே யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வாளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ அப்பா ஃப்ரீயாக விட்டாச்சுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா உத்தியோக விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்ட யார்கிட்ட சொல்லலாம் யார்கிட்ட பேசலாம் உங்ககிட்ட வந்து இன்னொருத்தரை பற்றி சொல்லும்போது அதை என்கரேஜ் பண்ணி தயவு செய்து பேசவே வேண்டாம் ஏன்னா உங்கள் முன்னாடி பேசின்னு இருப்பான் அந்த பக்கம் போய் இன்னொருத்தட்ட போய் இன்னொரு விஷயங்கள் பேசுறதுக்குன்னு வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு பனிரெண்டில் கேது இருந்ததுனால் அடுத்த பிறவியில்னு பிறப்பு ஜாதகத்தில் சொல்கிறது உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிறவியில் பெரிய வரம் பண்ணியிருக்கீர்கள்னு அர்த்தம் அதனால் பனிரெண்டில் கேது இப்போ கோச்சார பிரகாரம் வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறையா விஷயம் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆன்மீக ரீதியாக நிறையா இருந்துட்டுருக்கு யார் என்ன பேசுனா என்ன நான் இதில் ஃபோக்கஸ் பண்றேன் நான் சக்ஸஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இன்னைக்கு எல்லா ஃபீல்டுமே சங்கடமா இருக்கு துக்கமா இருந்துருக்கு கஷ்டமே வரப்படாது அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே படாதுன்னு தான் சொல்ல முடியும் ஆக கஷ்டம் வரதான் செய்யும் கஷ்டத்தை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு இந்த ராகு கேது ரொம்ப அழகாக வழிபிறக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி பண்ணக்கூடிய காலகட்டம் இனி வரக்கூடியதாக இருந்துட்டு அது உங்களுக்கு சாதகமாக வரும் இந்த மாசம் பார்த்துட்டுனா தந்தையாருக்கு கவனம் என்பது தேவை அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வரம் பன்னிரெண்டாம் மாதம்னா ஐப்பசி இந்த காலகட்டங்கள்லயும் தந்தையாருக்கு கவனம் என்பது தேவை மற்றபடி ராசி அன்பர்களுக்கு விசேஷ பலன்கள் உண்டு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப நன்றி சார் அடுத்ததான் மகர ராசி இவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போது மகர ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் பஞ்சமத்துக்கு வரார் கேது பகவான் லாபத்துக்கு வரார் இப்படி கேது பகவான் லாபத்துக்கு வர்றது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் லாபத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் வாழ்க்கை லாபமாக இருக்கும் அப்படி கேது பகவானுடைய இந்த பயிற்சி மிக நன்மைகளை தரும் இந்த மகரத்துக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிக கூட போகிறது நாம் வந்து எப்பவும் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்தியா வந்து வல்லரசாக போகிறது நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் கூட நண்பர் சொன்னார் அப்படி ஒரு காலகட்டத்தை நோக்கி தான் நம்ம வந்து இருக்கோம் அந்த வளர்ச்சிக்கு ஒரு முதல் படியாக பல்வேறு மாற்றங்களை இந்த வருடத்தினுடைய இறுதியிலேயே நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இந்த மகர ராசிங்கிறது இந்தியாவையும் குறிக்கக்கூடிய ராசி நாம் அடையக்கூடிய வளர்ச்சியே நம்ம நிறைய பார்க்க போகிறோம் அதே மாதிரி நிறைய குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செயற்கை முறை கருத்தரிப்புகள் நிறைய குழந்தைகள் செயற்கை முறையில் பிறப்பாங்க பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக ஈடுபடணும் பைக் ரேஸில் போகிறது மற்ற விஷயங்கள் எல்லாமே அஞ்சாம் இடத்துல பகவான் வருவதனால ரொம்ப பாந்தமாக செயல்படணும் கேளிக்கை விஷயங்களிலே மகர ராசிக்காரர்களுக்கு நாட்டம் கூடும் இந்த மகரத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை அவர்களுக்கு கொடுப்ப அந்த கொடுக்குறது பக்குவமாக பயன்படுத்துகிறோம் நிறைய கிடைச்சிருச்சேன்னு ஆடக்கூடாது அமைதியாக நடந்து கொண்டால் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய வெற்றி உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு ஜன லாபம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் ரொம்ப நன்றி சார் அடுத்ததாக கும்பராசி இவங்களுக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது ஷியோர் இப்போ அந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் நடந்துட்டுருக்கிற டயத்தில் சில தடைகள் உங்களுக்கு தொழில் ரீதியான தடைகளும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகளும் இருந்தவங்களுக்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகனையும் பழனி முருகனையும் வழிபட்டால் குணமாகும் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது உத்தியோகத்தில் இருக்கிறவா வந்து நீங்கள் நம்பி அடுத்த வாழ்கிட்ட பேசுகிறதும் அவளே கடைசியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கால பைரவரோட வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கணும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதே போல் வெளிநாடு அதே மாதிரி உயர்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சேர்மன் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் விலகும் இது எப்படி எப்படின்னிங்கன்னா கேதுவோட தன்மைப்படி பார்த்திங்கன்னா ஞானத்தை பிடித்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீங்கள் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும் அதே மாதிரி கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் கால பைரவரை பிடிச்சிக்கோங்க காலபைரவரை நீங்கள் நல்லபடியாக பிடிச்சிட்டு ஆஞ்சநேயரை பிடிச்சுகின்றே வரும்பொழுது காலியை வழிபட்டுண்டே வரும்பொழுது சனிக்கிழமை தோறும் ஏழை எளியவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்து வந்தால் கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக கந்தசஷ்டி கவசத்தை பண்ணின்ண்டே வரும்பொழுதும் மன உளைச்சல்கள் உங்களுக்கு வரும் தலை வழி சம்பந்தமான பிரச்சனைகளும் வார்த்தைகள் ஜாலங்கள் பேசாமல் குறைவாக பேசி நல்லா பண்ணிட்டு இருந்தால் கும்பராசிக்கு இது ஒரு சூப்பரான பதினெட்டு வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒரு சிறப்பான ராகு கேது பயிற்சி ரொம்ப நன்றி சார் அடுத்ததான் மீனராசி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது மீனராசியை பொறுத்தளவுக்கு முன்னேற்ற ஸ்தானமாகவும் இளைய சகோதர ஸ்தானமாகவும் குறிப்பிடப்படுகிற தைரிய ஸ்தானமாகவும் வீரிய ஸ்தானமாகவும் சொல்லப்படுகிற மூன்றாம் இடத்திற்கு வந்து இந்த ராகு பகவான் பயிற்சியாகிறார் பொதுவாகவே ராகு பகவான் பாவக்கரகம் அதே மாதிரி இருக்கிற ஸ்தானங்களில் மூணு ஆறு பதினொன்று வந்து பாவஸ்தானம்னு சொல்லியிருக்கு இந்த பாவ கிரகம் பாவஸ்தானத்துக்கு வரும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இந்த ராகுபவனுடைய பயிற்சி எழுந்துட்டு இருக்குது மீனராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே மீனராசிக்காரர் வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு அது கூட இந்த முன்னேற்றங்கள் இந்த கிடைக்கிற முன்னேற்றத்தை வந்து வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தணும் அப்படின்னா துர்க்கையம்மன் கோயிலுக்கு போகும் பொழுது இடது நெற்றியை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துட்டு இருக்கோம் குங்குமம் வைக்கும் பொழுது கூட நடுநிலை குங்குமம் குங்க ஒரு விதி அது கூட உங்களுக்கு வந்து இடது பக்கமாக சாஞ்சு குங்குமம் அப்படின்னா இந்த முன்னேற்றம் வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பயன்படும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அனுபவத்தில் உறுதியாகவே அனுபவிக்க முடியும் ஒன்று அதே மாதிரி கேது வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறார் பாகியஸ்தானத்தில் வந்து பயிற்சியாக கூடிய கேதுபவன் வந்து பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இந்த பூர்வீக சொத்து இருக்கும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நாம சம்பாதிக்கணும் இல்லையோ அம்மா அப்பாவோ அல்லது தாத்தா பாட்டியோ கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க அந்த பூர்வீக சொத்து இருக்கும் நம்ம வந்து பேப்பங்குச்சியில் பள்ளி இதை வந்து அனுபவிக்க முடியும் முடியாது அப்படி அனுபவிக்க முடியாமல் இருக்க அந்த சொத்தை வந்து நீங்க வந்து சந்தோஷமா பேசுகிறீங்க இல்லையோ சமாதானமாக அல்லது சமயோசிதமாக பேசி அந்த பூர்வீக சொத்தை வந்து உங்களுக்கான பங்கு வந்து பிரித்து எடுத்துக்கிறதுக்கு உகந்த காலமாக இருந்துகிட்டு கசந்த காலங்களை கூட வசந்த காலமாக்கக்கூடிய நல்லது ஒரு வாய்ப்பை நல்கக்கூடிய அமைப்பில் ஞானகாரகன் கேது பவன் இருக்கிறதுனால கண்டிப்பாக பாக்கியஸ்தான் இருக்கக்கூடிய இந்த கேது பவனுடைய அமைப்பில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை வந்து சாதுரியமாக பேசி சமாதானமான வகையில் சந்தோஷமான வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத விதி எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் முத்தாய்ப்பாகவே எழுதி வச்சுக்கலாம் ரொம்ப நன்றி ஐயா சரி நேர்களை பன்னிரெண்டு ராசி நேயர்கள் இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்ததாக ஒரு காலர் வெயிட் பண்றாங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபது வணக்கம் ஆ சொல்லுங்க சார் உங்க பெயர் என்ன எங்க இருந்து பேசுறீங்க

சரியா இவருக்கு முப்பத்தி நாலாமது வயசு நடக்கிறது பிறக்கும் போது சூரிய தசையில் பிறந்திருக்கார் சூரிய தசை ஒரு ஜாதத்துக்கு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் சந்திர சந்திரதசை சந்திர தசை கரெக்டாக பார்த்துட்டேன்னா பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே ராகு தசை நடக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த ராகு தசை இவர் என்ன பண்ணுறதுனா சில பேர் சுடுவாள் பழமொழிலாம் முன்னே போனால் கடிக்கும் பின்ன போனால் உதைக்கும்னுவா அந்த மாதிரி முன்னே போனால் கிடைக்கக்கூடியதாகவும் பின்ன போனால் உதைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இவருக்கு அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மனசில் ஒரு பெரிய திரகாத்திர ஒரு தெம்பு எப்படியோ ஜெயிச்சுருவோம் எப்படியோ ஜெயிச்சிருவோம் எப்படியோ ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இந்த நாள் வரைக்கும் அவரை மேலோங்கின் இருக்கு நல்ல நிலையில் நினைச்சுன்னு இருக்குது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் பெரிய தூரத்தில் கிடையாது முயற்சி என்பது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் வீடு மேற்கு திசையோ தெற்கு திசையோ பார்த்து இல்லாத பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டுல வந்து கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது இன்னும் நல்ல சுதர்ஷன ஜபம் ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க சுதர்சன கையில வச்சுக்கோங்க ஓம் சொல்லி முகத்துல தெளிச்சுக்கோங்க வெளியில போங்க சக்சஸ்ஃபுல் ஏற்படும் ரிஷபராசி கவலைப்பட வேண்டாம் முருக பெருமான் இருக்கார் வெற்றி ஒன்று வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகன் கரகரோகிறார் இந்த நண்பருக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்க இந்த அஷ்டமத்து குரு இருக்கிறது கூட இவங்களுக்கு பண தடைகளை கொடுக்கும் இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு மேல நல்ல பண வரவு அவருக்கு வரும் நண்பர் மகிழ்ச்சியா இருக்கலாம் அவருக்கு நல்ல பண வரவு வரக்கூடிய நல்ல வருஷமாகவும் இது இருக்க போறது அடுத்து வரக்கூடிய இந்த ஒன்றைய ஆண்டுகளுமே நல்லா இருக்கும் நன்றி சார் இப்ப இன்னொரு காலர் வெயிட் பண்றாங்க வணக்கம் வணக்கம் ராகு கேது பலன்கள் இரண்டாயிரத்தி இருபது வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க சென்னையில இருந்து ரேவதி பேசுற சொல்லுங்க ரேவதி உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன

இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் வந்துடுதுன்னா கல்யாணம் நல்லபடியாக கூடும் குருபலம் அப்படின்னு சொல்றோம் அந்த குரு பலம் இவருக்கு எப்போ வருதுன்னா பஞ்சமஸ்தானத்தையும் இவருடைய கடத்தரஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய தன்மை இப்போ வரப்போகுது நவம்பருக்கு மேலே அந்த நல்ல ஒரு சூழ்நிலை வருதுனால குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மய ஸ்ரீ குரவேர் மகான் குரு பகவான் நம்புங்கோ வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு கொண்ட மாலை போட்டுன்னு வரணும் நல்ல முறையில் கல்யாணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சித்திக்கும்

மகேஷ் அயர் சார் கிட்ட பேசிருக்கோம் ஓகே ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னமும் கல்யாணம் ஆகல ரொம்ப டேஞ்சு டேட் ஆப் பர்த்டே ஓகே உம் அதுதான் ஐயா அவங்க கேக்கலாங்க சரிங்கம்மா சோ நம்ம இப்ப வந்து திரு விஜய் சேது நாராயணன் ஐயா அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சார் அம்மா காலை வணக்கம்மா அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மன ரீதியான அழுத்தங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் நல்ல விஷயமா நல்லது நடக்கணுங்கிறது தான் பண்ணும்பொழுது சில காலங்களில் வரும்பொழுது அவங்களுடைய கர்மிக் டைம் அதாவது ஒரு பத்து நாளில் நடக்கிற விஷயம் வந்து ஒரு முந்நூறு நாள் ஆகலாம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கோங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய விஷயம் என்னென்னா உங்கள் ஆற்றுல முடிஞ்சது அப்படின்னு சொல்ல சொன்னால் வெள்ளியில் ஒரு நாகம் வாங்கியும் செம்பில் ஒரு நாகம் வாங்கியும் அதை கொண்டு போய் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ கோயிலெலாம் திறந்தாச்சு ஸ்ரீகாலஹஸ்திக்கு போய் அவருடைய நட்சத்திரத்தில் வரும்போது ஆயில்ய நட்சத்திரம் வரும்பொழுது அந்த இடத்துல போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க ருத்ரா அபிஷேகம் பண்ணிட்டு வந்து டெய்லி அவர் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் இது வந்து சிவ மந்திரம் இல்லை ஓம்காரமே வசி வசி ஓம்காரமேங்கிற மந்திரம் அப்படிங்கும்பொழுது இதை தவிர்த்து மனரீதியான அழுத்தங்களும் உங்கள் பையனுக்கு உண்டு இது நம்ம சரியாகிறதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது துர்காதேவி வழிபாடு ராகு காலத்தில் வரக்கூடிய கடிகை நேரம் கடிகை நேரத்தில் நீங்கள் வழிபட்டுண்டே இருக்கும் பொழுது நல்லாயிருக்கும் இடையில் வாய்ப்பு இருந்தால் விஸ்வரூப தரிசனத்தை வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பெருமாளை வந்து வழிபட்டுட்டு அதே போல் மத்தியான நேரத்தில் சமயபுரம் மாரியம்மனை பார்த்துட்டு சாயங்கால நேரத்தில் கஞ்சனூருக்கு போயிட்டு கஞ்சனூரில் போயிட்டு சிவன் தான் இவருக்கு கொடுத்தார் கண் கொடுத்தார் சுக்கரனுக்கு அந்த வழிபாடை பண்ணிவிட்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் தடையாக இருக்கும் குலதெய்வத்தை டெய்லி பண்ணுங்கள் ஓ மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய நாயகாய்சிகான்னு சொல்லிட்டு அது உங்கள் குலதெய்வத்தை சொன்னீங்கன்னா உங்கள் குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் உங்கள் பையனுக்கு மிக விரைவில் நடக்கும் புதிய கூப்பிட்டு சொல்லுங்கள் நன்றி ரொம்ப நன்றி சார் உங்ககிட்ட அவங்க பர்டிகுலராக பேசணும் அப்படின்னு நினச்சாங்க ஒரு ரெண்டு வார்த்தை அவங்களுக்காக கண்டிப்பாக அதாவது அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மகேஷ்ட பார்த்தேன்னு ரொம்ப சந்தோஷமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன் பித்ருதோஷம் இது ரொம்ப 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 முக்கியமான ஸ்தானம் பித்ருதோஷம் என்பது ரொம்ப கவனம் என்பது தேவை அது லேட்டாக லேட்டாக திருமணம் அப்படிங்கிறது லேட்டாகும் ஸோ நிறைய பேர்த்தோட ஹாரஸ்கோப்பில் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசு முப்பத்தி எட்டு வயசு முப்பத்தி ஒம்போது வயசுலலாம் கல்யாண விஷயங்களுக்காக கேட்க வராங்க என்ன ஜாதகம் எதனால் இப்படி இருக்குதுன்னா பித்ருதோஷம் கவலையே படாதீங்க அண்ணா பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் தீரணும் இன்னும்

கும்பராசி சதய நட்சத்திரம் மேடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆடி மாசம் ஏழாம் தேதி மேடம் சரிங்க சார் என்ன கேட்கணும் மேடம் லாரி தொழில் பண்ணி ஏற்கனவே நெருசு ரொம்ப கஷ்டத்துல இருக்க பேம் எல்லாமே உடம்பு சரியில்லாம போறாங்க வீட்டுக்காரவங்களுக்கு சரிங்க சார் உங்களுக்கு லாரி தொழிலே திரும்ப பண்ணலாமான்னு கேக்குறேன் மேடம் சரிங்க சார் நம்ம என்ன உங்களுக்கான பரிகாரம் பலன்கள் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் நீங்க சொல்லுங்க சார் உங்களுக்கான பரிகாரங்கள் என்னன்னு பொதுவாகவே ஆடி மாதம் முற்பகுதியில் ஆடி பதினெட்டுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் அதிகபட்சமான கஷ்டம் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இயற்கை விதி அந்த கஷ்டங்களை தாண்டி வரக்கூடிய தகுதியும் அந்த ஆண்டவன் கொடுத்துருவாருங்க அது வந்து பொதுவான விதி இருந்தாலும் குலதெய்வத்துடைய வழிபாடு அதிகமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த குலதெய்வ வழிபாடு அதிகமாக வச்சுக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய ஒரு மனோபக்கம் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு வச்சுக்கும் பொழுது குழந்தை கோபுரத்தை தொடர்ந்து வந்து கோபுர தரிசனம் வச்சிக்கும் பொழுது கோடி புண்ணியம் சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த கஷ்டங்களுக்கு மேலே ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இது உங்களுடைய அதாவது பிறந்த தேதி அப்படிங்கிறத விட பிறந்த அந்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மணிவேல் அப்படின்னு பெயர் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பெயரே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலேயும் ஒழிக்கக்கூடிய அந்த மணியை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒளிக ஒரு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வந்துட்டு வந்துட்டுருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உதவியாக நம்பலாம் அடுத்து வரக்கூடிய அதாவது டிசம்பர் மாதத்துக்கு மேலே மார்ச் மாதத்துக்குள்ளே மீண்டும் அதே தொழிலில் வந்து சொந்தமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு கடன் கண்டிப்பாகவும் இருந்தாலும் சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது பயப்பட வேண்டாம் நல்ல முயற்சி பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு அதிகமாக வச்சுக்கோங்க நன்றி சார் சரி நேர்களே இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலாகவும் ரொம்ப டென்ஷனாகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க ஸோ என்ன மாதிரியான பலன்கள் வந்து நமக்கெல்லாம் வரப்போகுது அண்ட் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத இங்கே வருகை தந்திருக்கும் பிரபல ஜோதிடர்கள் எல்லாம் ரொம்பவே அழகாக தெளிவாக வந்து சொன்னாங்க அதற்கு மிக்க நன்றி உங்களுக்குலாம் ஸோ இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் நம்புகிறோம் மீண்டும் இதே மாதிரி வேறொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்